இப்போ நம்ம வந்து திருவாலங்காட்டில் இருக்கோம். உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனுக்காக நிறைய பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருப்போம். இதில் ரொம்ப இங்கே நேராக வந்து பார்த்துட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி நிறைய விஷயம் பேசலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இரண்டு அரக்கர்கள் வந்து பயங்கரமாக தவமருந்து சிவபெருமான கிட்ட தன்னுடைய ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா அதுலேருந்து நிறைய அசுரர்கள் தோண்டணும் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கிட்டாங்க. அதனால் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்துட்டுருக்கிறப்ப இவங்க சிவபெருமான் வந்து இவங்ககிட்ட வந்து தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. முறையிடுறப்ப இங்கே காளி கோயில் இருக்குது. அந்த காளி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து சொல்லி அனுப்புற காளிக்கிட்ட என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ரத்தம் கீழே விழுது இல்லை, அந்த ரத்தத்தை வந்து இவங்க கலெக்ட் பண்ணி இவங்க குடிச்சிடுறாங்க. குடிக்கிறப்ப இவங்களுக்கு பயங்கரமாக என்ன வந்துடுது அப்படின்னா, அசுரத்தன்மை வந்துடுது. அதனால் சிவபெருமானையும் சண்டை கூப்பிட்றாங்க. சண்டை கூப்பிட்ட உடனே அப்புறம் மீதி பேர்லாம் சேர்ந்து இவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி சண்டை வேணாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இரண்டு பேருக்குமே அந்த நடன போட்டி காம்படிஷன் வச்சுறாங்க. அந்த காம்படிஷன் வைக்கிறப்ப சிவபெருமான் ஆடுறதுக்கு ஈக்குவலாக யார் ஆடுறா அப்படின்னா, இவங்களும் காலியும் ஆடுறாங்க. பயங்கர உக்கிரகம். அவர் வியூகம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. கால் தன்னுடைய கால் காதில் இருக்கிற ஒரு அந்த கமண்டலத்தை மாற்றி காலால் எடுத்து ஷேப் பண்ணி மாற்றிக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிற கோயில் வந்து கால் வந்து மேல் பகுதியில் இருக்கு. இது ரத்தின சபைன்னு அழைக்கப்படுகின்றது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ரத்தின சபை. அப்புறம் அந்த டான்ஸ் நடந்து முடிஞ்சு அப்புறம் அவங்க தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு வைங்களேன். இதில் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, காரைக்கால் அம்மையார். காரைக்கால் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், இப்போ காரைக்கால் வந்து பாண்டிச்சேரி யூனியனுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ரெண்டு மாம்பழம் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை வந்து ஒரு மாம்பழத்தை இவங்க அடியவர்கிட்ட கொடுத்துறாங்க, ஒன்று தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஹஸ்பண்டு கொடுத்தோடனே அவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு இன்னொரு மாம்பழத்தையும் கேட்குறாரு. ஆனால் இவங்க தான் இருந்து கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு சிவன் அடியார்கிட்ட சிவன்கிட்ட கேட்குறாங்க. சிவன் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்றாரு ஹஸ்பண்டு. சாப்பிட்ற பிள்ளைல இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது எங்கேருந்து வாங்கின அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நான் சிவன்லேருந்து வாங்கினேன்னு சொன்னோடனே இன்னொன்று கேளு அப்படிங்கிறாரு. இன்னொன்று கொடுக்குறாங்க, கேட்குறாரு சிவன் கொடுக்குறாப்புல. அதை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இவனுக்கு இவங்க தெய்வ வடிவமானவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம குடும்பம் நடத்த முடியாதுன்னு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, வேறு இடத்துல போய் அவர் தொழில் செஞ்சு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் அங்கே வாழறாரு. அப்போ ஒரு குழந்தை போகிறது, பெண் குழந்தை. அதுக்கு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மனைவி பேரே வைக்கிறாப்புல, புனிதவதியார் அப்படின்னு. இது தெரிஞ்ச காரைக்காலம்மையார் புனிதவதியார் வந்து அவர் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பெண் சகிதமாக இவங்க காலில் விழுந்து நீ தெய்வம் அப்படின்னு வணங்குறாரு. சரி இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கின்னு பேய் உருவம் எலும்பு உருவம்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல பேய் உருவாக மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சிவனடி சேர்ந்தலாம் அப்படின்னு திருவாலங்காடு வராங்க. திருவாலங்காடு வர்றப்ப எல்லா இடத்துலையும் வெறும் அந்த சிவலிங்கமாக இருக்குது. தன்னுடைய தெய்வம் கால் படக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் சிவலிங்கமா இருக்கு, எல்லாம் தெய்வம் இருக்கிற இடம் மாதிரி அப்படின்னு தலையால என்ன பண்றாங்கன்னா, நடந்து தன்னுடைய கடைசியை எங்க அடையறாங்க அப்படின்னா திருவாலங்காட அடையறாங்க. அங்கதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். நன்றி.